ஸ்வாகிபன் வணக்கம், வணக்கம் பேக் டேஃப் எப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றிருப்பீங்க. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை எடுக்கலை, நம்ம நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுதுங்க, ஓகேங்களா? அதான் நம்ம ஒரு கேம் பிளே மாற்றியாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வரப்போகுது. இன்றைக்கான வீடியோ என்ன என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கேமிங் லோகோ வீடியோ போட்டிருக்கானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபஷனலாக வேணுங்க, ஓகேங்களா? இப்போ நான் இப்போ ஒரு கேமிங் லோகோ வீடியோ போட்டே அப்படின்னா அதை வந்து 1000 பேர் பார்ப்பாங்க, அப்படின்னா அது 500 பேர் அது பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு லோகோவாக மாறிடும். நமக்குன்னு ஒரு தனித்துவமாக இருக்கிறதுக்கான ஒரு லோகோ வேணும்ல, அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு கேமிங் லோகோ, அது வந்து இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா, ஓகேங்களா? க்ரோம் ப்ரௌசரில் என்ன டைப் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளே சிட், நான் வந்து டைப் பண்ணிக்கிறது ப்ளே சிட்டு ஒரு புள்ளி ஒரு நெட்டு, ஓகேங்களா? எனக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க, ப்ளே சிட் ஒரு புள்ளி ஒரு நெட்டு அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸோட பார்த்தீங்கன்னா வரும். இங்கே வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் அப்படின்னு போட்டால் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா 6220 லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? இந்த 6000 இந்த வீடு 1000 பேர் பார்த்தா கூட இன்னும் உங்களுக்கு வந்து 1000 பேர் ஒரு லோகோ பண்ணாலும் இன்னும் 5220 லோகோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் ஒரு பெர்ஃபெக்ஷனலாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லோகோங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோல்டோம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜ் பக்கம் லோகோ மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்களே வந்து பாருங்கள் அந்த playset.com போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் 115 பேஜ் வரை பார்த்தீங்கன்னா வரும், நம்ம டக்குன்னு பேக் பட்டன் கிளிக் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கேமிங் லோகோ ஒன்று போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு உங்கள் ஏதாவது ஒன்று லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சஃபையாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேமிங் லோகோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். அதை போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோகோவே வருது, இதுவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதனால் இதே லோகோ கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ப்ளூ எல்லா கலரும் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது பிளாக், ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் மஞ்சள் பச்சை அது மாதிரி கூட பண்ணிக்கலாம் ப்ளூ, ஓகேங்களா? இப்போ அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டே இருக்குங்க நண்பா, ஓகே? அந்த லோடிங் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்ட் வரும், உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு இமெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்துக்கோங்க. தந்த பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே, ஓகேங்களா? கரெக்டாக ஒரு டம்மி மெயில் ஐடி தந்துருங்க, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு அப்புறம் ஒரு ஏதாவது 2-3 நம்பர் வந்து அந்த மாதிரி தந்துருங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து அந்த ஸோ ஓகே வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேடு இருக்கல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி கேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு நண்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேடு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா தார் மரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் நண்பா, ஓகேங்களா? அப்புறம் டீம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னா நான் வந்து எஃப்டிஆர்மே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன வேணால் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஆர்மி அப்படின்னு எழுதியிருக்கேன், ஓகே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்டிஆர்மி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது கலர் டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் கலர்னு ஒன்று இருக்கும், அந்த கலரில் அந்த பேக்ரவுண்டில் அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்கும். அந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உள்ள அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போயிடும், அப்படியே ஃபுல் பிளாக்காக பார்த்தீங்கன்னா வந்துடும் நண்பா, ஓகே? வேறு லெவல். ஆனால் இது ஒரு இது பண்ண வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பெய்டு, ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணலாம். இப்போ டவுன்லோடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்கப்படாது. ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு பண்ணுறது காசு கட்டுற மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா? இந்த ஒரு லோகோ மட்டுமே இவ்வளோ காசு, நம்ம அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறேன், ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். அதிலே கீழே போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான லோகோஸுங்க, ஓகேங்களா? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6500 லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்லிட்டாங்க ஆஃபீஸில், 6500 லோகோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நண்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது லோகோ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு சும்மா அது சீக்ரெட் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப் தாங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப். பட் நீங்கள் அந்த பிளேஸ் இட் அந்த வாட்டர் மார்க் இருக்கும் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கலரில் போய் பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தந்துருங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து தான் லோடிங் ஆகும், லோடிங் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ இங்கே வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நேம் மட்டுமே மாற்றினா போதும் நண்பா. ஆனால் நான் சொன்னேன்ல என்னது வாட்டர் மார்க் இருக்கும் அப்புறம்
அப்புறம் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? என்னடா இன்னும் வரலன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் பார்த்திங்கன்னா ஆகிட்டே இருக்கிறேன்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இது மட்டும் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகிடும், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்தோடனே பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டில் அதே மாதிரி சீக்ரெட் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் இருக்கா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். இது நீங்கள் என்ன எப்படி வேணால் கஸ்டமைஸ் கூட பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து எஃப்டி எம்னு எழுதிட்டேன். அப்புறம் அதே மாதிரி அந்த மாதிரி ஜூம் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளக்கலரில் மினி முடிச்சுட்டு அப்புறம் அந்த மாதிரி நேம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வச்சுருங்க. அதே மாதிரி பிளாக் கலர் பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். பிளாக் கலர் வச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பிளேசிட் அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் கிராப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னது கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டேன். நான் கேலரியில் போய் கிராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். கிராப் பண்ணுறது கேலரியில் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிக்சல் எப்படி பிக்சார்ட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல அப்ளிகேஷன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராப் பண்ணிட்டோம். கிராப் பண்ணோடனே பார்த்திங்கன்னா லோடிங் ஆயிடுச்சு. லோடிங் ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ சேவ் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த எஃப்டி கேம் மாதிரி எஃப்டி ஆர்மிக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிராப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லோகோங்க. ஓகேங்களா? அதான் பெர்ஃபார்ஷன்லாம் யாருமே பண்ணாத லோகோவாக பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். 6000 மேற்பட்ட லோகோ இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேடுற பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து தேடினீங்க அப்படின்னா நல்ல லோகோ கண்டிப்பாக கிடைக்குங்க நண்பா. ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ங்க. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. டடோ பாய். சீ யூ. பை கைஸ். ஓகேவா? பை பாய். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓகேங்களா? பை பாய்.